வயசுக்கு மேலே பல் முளைச்ச குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காளான் செய்து கொடுங்க. இதுக்கு காளானை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும். காளானை முதலே நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், அப்புறமா நறுக்கியிருக்கிறேன். இப்போ நறுக்கின காளானில் ஒரு ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 4-5 சொட்டு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா தண்ணியே ஊற்றாமல் கலக்கணும். காளானே வந்து தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இது பிசைய இந்த மாதிரி தண்ணி விட்டு அதுவே நல்லா திக்காயிரும். இது வந்து இந்த மாதிரி பிசைஞ்ச உடனேமே நம்ம வந்து செஞ்சிடணும், எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்து செஞ்சோம்னா ரொம்ப தண்ணி விட்டு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 4-5 சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம், அப்போ தான் நல்லா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம், பொரிக்க தேவையான அளவு. சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். போட்டதுமே நம்ம வந்து திருப்பி விடக்கூடாது, எப்போவுமே ஒரு 2-3 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இல்லைனா அந்த இதெல்லாம் உடஞ்சு போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா திருப்பி விடுறேன். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு.